காட்பாடி தாலுகா வள்ளிமலை அடுத்த பெரிய போடிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரின் மனைவி வசந்தா இவர் கடந்த மாதம் 31ஆம் தேதி காட்டி அணை தாக்கி உயிரிழந்தார். அவரது குடும்பத்துக்கு இடைக்கால நிவாரணமாக மாவட்ட வன அலுவலர் கலாநிதி தலைமையில் ₹50,000 அன்று வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அவரது குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்து அமைச்சர் துரைமுருகன் ஆறுதல் கூறினார். பின்னர் அறிவிக்கப்பட்ட நிவாரண தொகையில் மீதமுள்ள ₹4.5 லட்சத்திற்கான காசோலையை வசந்தாவின் கணவர் பாலகிருஷ்ணனிடம் அவர் வழங்கினார். மேலும் வசந்தாவின் மகன் கார்த்திக்கு 2 மாதத்தில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக அமைச்சர் உறுதியளித்தார். அப்போது கலெக்டர் குமரவேல் பாண்டியன், எம்எல்ஏக்கள் நந்தகுமார், அமுல் விஜயன், மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி, காட்பாடி ஒன்றியக்குழு தலைவர் வேல்முருகன், உதவி வன பாதுகாவலர் மணிவண்ணன் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.